கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா மேன்மை. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை எப்பக்கத்திலும் தேற்றுவீர். நீ இரு விதங்களில் மேன்மையெய்யலாம். முதலாவதாக சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி தேவன் உன் மேன்மையை பெருக பண்ணும் போது நீ உண்மையாகவே மேன்மையடைவாய். இரண்டாவதாக தானியேல் குறிப்பிட்டுள்ள ஆட்டுக்கடாவை போல நீ எப்பக்கத்திலும் முதன்மையானவனாய் திகழும்படி உன்னையினையே முன்னோக்கி உந்தி தள்ளி கொண்டு உன் சொந்த சித்தம் செய்வதனாலும் பணம் பொருள் மற்றும் நயவசனிப்பான வார்த்தைகளால் ஜனங்களை உன் வசப்படுத்திக் கொள்வதனாலும் நீ மேன்மையடையலாம். ஆனாலும் தேவன் உன் மேன்மையை பெருக பண்ணும் போது ஒரு காரியம் மிக நிச்சயமானது. எல்லா இடங்களிலும் நீ தேடுதலை கண்டடைவாய். உன்னுடைய சோதனை நேரங்களிலும் கலக்கமான வேலைகளிலும் தேவன் தாமே உன்னை தேற்றுவார். மறுபக்கத்தில் உன்னை நீயே உயர்ந்த முற்படுவாயாகில் அது உன் அழிவிற்கே வழிவகுத்து விடும். தானியேலில் குறிப்பிட்டுள்ள ஆட்டுக்கடா மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் தன்னைத்தானே உந்தி தள்ளி கொண்டு அதன் மூலம் மேன்மையடைந்ததாக நாம் வாசிக்கிறோம். அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன். அது தன் இஷ்ட வழியை செய்து மேன்மையடைந்தது. இவ்விதம் தன்னைத்தானே முன்னோக்கி உந்தி தள்ளி கொண்டு அதன் மூலம் மேன்மையடைந்த அந்த ஆட்டுக்கடாவுக்கு சம்பவித்தது. ஒரு வெள்ளாட்டுக்கடா உக்கிரத்தோடு அதற்கு விரோதமாக பாய்ந்து அதை தரையிலே தள்ளி மிதித்து அழுத்து போட்டது என நாம் வாசிக்கிறோம். அரசியல் சம்பந்தமாகவோ ஆவிக்குரிய பிரகாரமாகவோ அல்லது வேறெந்த விதத்திலாயினும் தலைவர்களாக வேண்டும் என்று விரும்பி அதிகாரத்தை வளைத்து கொள்ள முற்படுகிற அனைவருக்கும் இது ஒரு எச்சரிப்பாகும். நீ பிறரோடு போட்டியிட்டு உன்னை நீயே உந்தி தள்ளி கொண்டு மேன்மேலைய பிரயாசப்படுவதனாலும் உன் நிர்வாகத்திறன் செயல்திறன் நயவசனிப்பு பிறரை கவரத்தக்க மற்ற பல ஏதுக்கள் போன்றவற்றால் மாறுபாடான வழியில் ஜனங்களை உன் வசப்படுத்திக் கொள்வதனாலும் நீ மேன்மையடையக்கூடும். ஆனால் அதன் முடிவோ அபாயகரமானதாயிருக்கும் என்பதை நினைவிற்கொள்வாயாக. நீ கைப்பற்றி கொண்ட அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் நீ ஒருபோதும் ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் கண்டடைய மாட்டாய். ஆனால் மறுபக்கத்தில் தேவன் உன்னை உயர்த்தும் போது ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அத்துடன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் தாமே உன்னை ஆற்றி தேற்றுவார். நீ ஆறுதல் அடைவதுடன் மற்றவர்களுக்கும் ஆறுதலாயிருப்பாய். உன்னுடைய திறமை உன்னை உயர்ந்த ஸ்தானத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். ஆனால் உன் சுபாவம் மட்டுமே உன்னை அந்த ஸ்தானத்தில் நிலை கொள்ள செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.